கிருபபங்கி. ஸ்லோகம் 635. ஆதாவனி ஸ்புடமயூக மது பிரவாக முக்தா பரிஸ்புரதி மௌக்திக பத்யதிஸ்தே ரூடஸ்ய ரங்கபதி பாத சரோஜ மத்யே ரேகாத்மனஹ சுரதரோரிவ கிருபபங்கி. பாதாவினி எம்பெருமான் திருவடியை பாதுகாக்கின்ற பாதுகாதேவியே, நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டோம்னா, ஸ்புட மயூக மது பிரவாகா சுரதரோரிவ புஷ்பபங்கி. உன்னிடத்துல மணிகள் அழைக்கப்பட்டிருக்கல்லவா, அந்த மணிகள் எல்லாம் புஷ்பங்கள் மாதிரி மலர்கள் மாதிரி தோற்றம் அளிக்கின்றன. ஆகிற மணிகளாகிற மலர்கள் புஷ்பங்கள், அதிலிருந்து மணிலேருந்து எழுப்பக்கூடிய மயூகம் இருக்கு, கிரணம் பிரவாகம் இருக்க, அதனுடைய பிரவாகம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, அந்த ஒளிவெள்ளமானது மது பிரவாகம் தேன் மாதிரி, தேன் பொழிகிறது மாதிரி இருக்கு. ஆக அதனுடைய ஒளிவெள்ளம் தேன் மாதிரி இருக்கு. அந்த தேன் எங்கேருந்து வந்தது, புஷ்பத்திலேருந்து வந்தது. எந்த புஷ்பத்திலேருந்து, முத்துக்களாகிற புஷ்பத்திலேருந்து வந்தது என்று இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். பாதாவணி ஸ்புடமயூக மது பிரவாகம். பாதாவணி பாதாதேவியே, ஸ்புடமயூக மது பிரவாகம், தெளிவாக பிரகாசிக்கப்படியதான கிரணங்களாகிற மது தேனுடைய பிரவாகத்தை உடையதாக நீ இருக்கிறாய். அப்படி இருக்கு உன்னுடைய மௌக்திக பத்ததிஸ்தே, உன்னுடைய முத்துகளுடைய வரிசையானது அது மாதிரி தெரியுது, மது பிரவாகத்தோடு கூடது மாதிரி இருக்கு. அதனால முக்தா அழகாகவும் இருக்கு. சரி, இதுக்கு புஷ்பம் எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்டவனாக்க, சுரதரோரிவ புஷ்ப பங்கி. எம்பெருமானுடைய திருடியில இது கற்ப விருஷம் இருக்கு. அந்த கற்ப விருஷத்துல பூத்த புஷ்பங்கள் இருக்க என்ன அழகா, அதை புஷ்பமாக வச்சார். திருவடியில எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா, திருவடியில பல ரேகைகள் இருக்கின்றன. சங்கர சாங்க கல்பக துவஜ அரவிந்தாங்கலாச்சனம் என்று அளவந்தார் சாய்கிறார். சங்கரேக, சக்கர ரேக, கற்பவருஷ ரேக, அங்குஷ ரேக, இது மாதிரி பல ரேகைகள் எம்பெருமானுடைய உள்ளங்காலில் இருக்கு. அதுல கற்பவருஷ ரேகையும் இருக்கு. அதனால கற்பவருஷம் இருக்கோ இல்லையோ, அதுல அந்த கற்பவருஷமானது என்ன பண்ணிட்டு பூத்துது. பூத்தா எங்க இருக்கு பூ அப்படின்னா, இந்த முக்து மணியாக இதெல்லாம் மணிகளாக இருக்கு. அந்த பூத்த ஒருபாடு அதுல தேன் இருக்கும் அல்லவா, அதனுடைய ரசம் இது பிரவாகம் இருக்க வெளிவெள்ளம் அது தேனாக இருக்கிறது என்று அழகாக வர்ணிக்கிறார். இங்க அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா, ரங்கபதி சரோஜ மத்திய பாத சரோஜ மத்தியம். ரங்கபதி ரங்கநாதன், அவனுடைய பாத சரோஜம் தாமரை உள்ள போன்ற அழகான அவனுடைய திருவடிகள். அந்த அந்த அதுல மத்திய அந்த நடுவுல இந்த ரேகையாக கற்பவருஷம் இருக்கு. அந்த கர்ப்பவருஷத்திலேருந்து வேகாத்மனா சுரதரோரிவ புஷ்பபங்கி, அதிலிருந்து புஷ்பபங்கி அதாவது புஷ்ப வரிசையானது நிறைய ஒளி ரேகை ரூபமாக நிறையாக இருந்தது. அதில் அது எதுன்னு கேட்டா, உன்னுடைய மணிதான் அந்த அதனுடைய புஷ்பங்கள். ஆக அதிலிருந்து கிளம்பின மது தேன் தான் உன்னுடைய ஒளிவெள்ளம். ஆக ஒளிவெள்ளத்தை தேனாகவும், மணிகளை கற்பவருஷத்தினுடைய மலராகவும் உத்பிரேஷித்து அழகாக இந்த காலத்தில் இதனால் அவனுடைய திருவடியானது மிக அழகாக இருக்கு, பாதுகா தேவி நீ மிக அழகாக இருக்கிறாய் என்று உத்பிரேஷித்து சுவாமி தேசியம் இங்கு பேசுகின்றபடி. ஆம்ரேடி தேஹி பதனகேந்துருஜா மனோஜ்ஞைஹி முக்தாம்சுபிஹி முரபிதோ மணிபாதுகேத்வம் சுவாபாவிகீம் சகலஜந்துஷு சார்வபௌமீம் பிராய பிரசக்திமலாம் பிரகடீகரோஷி. ஸ்லோகம் 636. ஆம்ரேடி தேஹி பதனகேந்துருஜா மனோஜ்ஞைஹி முக்தாம்சுபிஹி முரபிதோ மணிபாதுகேத்வம் சுவாபாவிகீம் சகலஜந்துஷு சார்வபௌமீம் பிராய பிரசக்தி மமலாம் பிரகடீகரோஷி. முன் ஸ்லோகத்தில் புஷ்பங்களால் பெருமாளுக்கு அர்ச்சனையை சொன்னார். இப்போ அந்த அர்ச்சனையினாலே மகிழ்ந்த எம்பெருமான் எல்லாரையும் அனுகிரகிக்கிறான். அவனுடைய அனுகிரகம் கிடைக்க முடியா, பாதுகாதேவி எல்லாரையும் அனுகிரகிக்கிறார்.
முரபிதகாம் மணிபாதுகே துவம். முரபிதகாம் ரங்கநாதனுடைய மணிபாதுகே, பாதுகா தேவியே நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டோம்னாக்க, உனக்கு இயற்கையாகவே எல்லாரிடத்திலையும் அனுகிரகம் உண்டு. சுவாபாவிகம் சகல ஜந்துஷு சார்வபூமியும், எல்லா ஜந்துக்கள் இடத்திலையும் நீ இயற்கையாக கருணை உடையவள், கருணை உள்ளம் படைத்தவள். அதோடு கூட சார்வபூமியும் எல்லா திசையிலும் எல்லா நிலையிலும் எப்பொழுதும் எந்த காலத்திலும் நீ எல்லோரிடத்திலும் அனுகிரகம் வைக்கிறார். பிரசாதனா பிரசக்தி அனுகிரகம் அனுகிரகத்தை உண்டு பண்றேன். அது அந்த பிரசாதம் எனக்கு நிறைய எல்லாரிடத்திலையும் அனுகிரகம் இருக்கு சமமாக அப்படிங்கிறத காட்டுறதுக்காக நீ இது எப்படி தெரிஞ்சது அப்படின்னு கேட்டாக்க, அம்ரேடுதேஹி பதனகேந்துருஜா மனோஜ்ஞி முக்தாம் சுபிஹி. அந்த பாதுகா தேவியில கிடைக்கப்பட்டிருக்க முடியாத முத்துக்கள் இருக்கு, அந்த முத்துக்கள் ஒளி நன்றாக வீசுகிறது. அந்த ஒளி வெள்ளம் இப்போ இரண்டு மடங்காக ஆச்சு. எப்படின்னு கேட்டால், பாதுகா எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டால், எம்பெருமானுடைய திருவடி வாரத்தில் அடியில் இருக்கு. அந்த பதம் இருக்க எம்பெருமானுடைய திருவடிகள், அதில் விரல்கள், அந்த விரல்களில் நகங்கள் இருக்கு. அந்த நகங்கள்லாம் எப்படி இருக்கு, சந்திரன் மாதிரி காட்சி அளிக்கிறது. ஆக எம்பெருமானுடைய திருவடியில் உள்ள நகங்களாகிற சந்திரங்கள் இருக்கேன், அந்த சந்திரனுடைய ஒளியும் வீசுறது. இது மேல இந்த முத்துக்கள் மேல வீசுறது. ஆக முத்துக்களுடைய ஒளியானது சந்திர ஒளியும் சேர்ந்து இருமடங்காக்கப்பட்டது. இருமடங்காக்கினா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, பாதுகாதேவி மிக்க சந்தோஷத்துடன் எல்லோரையும் நான் அனுகிரகிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவது போல இருக்கு. ஆக பாதுகாதேவியினுடைய அனுகிரகமானது எல்லோருக்கும் எல்லா காலத்திலும் எல்லா நிலையிலும் இருமடங்காக எல்லாருக்கிட்டையும் அனுகிரகம் இருக்கு என்பதை இந்த ஒளிவள்ளம் தான் இருமடங்காக ஆகி நமக்கு தெரிவிக்கிறது என்று தெரிவிக்கிறது என்று சோம தேசியன் இங்கே வர்ணித்தபடி. நிசீம பங்கமலினம் ஹிருதயம் மதியம் நாசஸ்ய ரங்க வசதே அதிரோடு மிச்சோகோ மாதஸ்தவைவ சகசா மணிபாதரக்ஷே முக்தாம்சவஹ ஸ்பதிக சௌத துலாம் நயந்தி. ஸ்லோகம் 637. நிசீம பங்கமலினம் ஹிருதயம் மதியம் நாசஸ்ய ரங்க வசதே அதிரோடு மிச்சோகோ மாதா தவைவ சகசா மணிபாதரக்ஷே முக்தாம்சவ ஸ்படிக சௌத துலாம் நயந்தி. மாதா மணிபாதரக்ஷே, தாயே ரத்னமயமான பாதுகையே, அம்மா நீ எனக்கு ரொம்ப ஒத்தாசை பண்ற. எப்படின்னு கேட்டா, நான் ரங்கநாதனை பிரார்த்திச்சேன், ரங்கநாதன் என் ஹிருதயத்தில் வந்து உட்காரணும், அப்போதான் என்னுடைய பாவங்கள்லாம் தொலையும். அதுக்காக என் ஹிருதயத்தில் வந்து அமரணும் ரங்கநாதனை பிரார்த்திச்சேன். ரங்கநாதனும் பக்தனான என்னிடத்துல இது அனுகிரகம் பண்ணி உள்ளே ஹிருதயத்துக்குள்ளே உள்ள பொழுது வருகிறான். அப்போ வரும்பொழுது நிசீம பங்கமலினம் ஹிருதயம் மதியம், என்னுடைய ஹிருதயம் எப்படி இருக்கு பார்க்கறதுக்கு, ஒரே சேறு பூசினாப்புல ஒரே அழுக்கடைஞ்சு கிடக்கு. என்ன ஹிருதயத்தில் காம குரோத லோப மோக மத மாத்சரியம் என்று சொல்லக்கூடியதான கெட்ட குணங்கள்லாம் நிறைய அதில் குடி கொண்டு இருக்கு. அது தவிர ஜென்மாந்திரத்துலேயும் இந்த ஜென்மத்திலையும் பண்ண புண்ணிய பாபங்கள் இருக்கும் இல்லையோ, அந்த பாபங்கள் எல்லாம் வேற குடி கொண்டு ஹிருதயத்தை மறைச்சிருந்துருக்கு. இவ்வளவு அழுக்கு மட்டமான என்னுடைய ஹிருதயத்தில் ரங்கநாதன் எப்படி வந்து அமருவார்? என்ன ஒருவேளை இது அழுக்குள்ள மனம் நன்னா இல்லை அப்படின்னு திரும்பிவிட்டா என்ன பண்றது? அதுக்காக பாதுகாதேவி என்ன பண்ணா, எனக்காக கிருபா பண்ணி தன்னுடைய ஒளி அனுப்பிச்சா. நாசஸ்ய ரங்க வசதேகே அதிரோடு மிச்சோகோ. ஆக ரங்கராமன் ஏன்னா சக்கரவர்த்தி அல்லவா, சர்வலோக சக்கரவர்த்தி ஆச்சேன். அவன் வந்து ஒரு இடத்துல தங்குறதா இருந்தா அதுக்கு தகுந்தபடி இடம் இருக்க வேண்டாமோ? ஆக அவன் திரும்பிடாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்றார் அப்படின்னு கேட்டவனாக, முக்தாம் சவகம் ஸ்படிக சௌத துலாம் நயந்தி. உன் பாதையில் அழைக்கப்பட்ட முத்துக்கள் இருக்கேன்,
அதனுடைய ஒளிகள் நேரா பாய்ஞ்சு என்ன பண்றது சௌத துலாம் பெரிய அரண்மனை மாதிரி வெள்ளை அடிச்ச பெரிய அரண்மனை மாதிரி என்னுடைய மனசை ஆக்கி கொடுத்து இப்பவும் அதிகாரிகள் மேலதிகாரிகள் வருதா இருந்தால் அந்த வீடு கிராமம் எல்லாத்தையும் புதுப்பிக்கிறார்கள் அல்லவா இப்படி இருக்கிற காலத்துல சர்வலோக சக்கரவர்த்தியான ரங்கநாதன் இருந்துள்ளும் பொழுது அதுக்கு சரி பண்ணணுமோ இல்லையோ அதுக்கு பாதையில் இருக்க முடியாத முத்துக்களுடைய ஒளிகளானது வேகமாக போய் மனசு மேல பாய்ச்சி மனச பெரிய ஒரு வெள்ளை அடிச்ச அழகான அரண்மனை மாதிரி ஆக்கி கொடுத்து அதனால ரங்கநாதன் வந்து என்னுடைய ஹிருதயத்துல வந்து குடி கொண்டான் ஆக ரங்கநாதனின் ஹிருதயத்துல குடி கொண்டு இருப்பதற்காக வேண்டிய ஏற்பாடுகளை செய்து கொடுத்த பாதுகா தேவியே உன்னுடைய கருணையே கருணை என்று பாதுகா தேவியை பற்றி பிரசம்சிக்கிறார் சுவாமி தேசிகன் ஷமாதனு பகவத பிரதிபன்னதாரா துவம் சந்திரிகா விமலமௌத்திய தர்சனீயா சானே ததேதது உபயம் மணிபாதரட்சே போதம் க்ஷணாத் நயதி புத்தி குமத்வதீம்னா ஸ்லோகம் 638 ஷமாதனுர் பகவத பிரதிபன்னதாரா துவம் சந்திரிகா விமலமௌத்திய தர்சனீயா சானே ததேதது உபயம் மணிபாதரட்சே போதம் க்ஷணான் நயதி புத்தி குமத்வதீம்னா போன ஸ்லோகத்துல ரங்கநாதன் என்னுடைய ஹிருதயத்துல எழுந்துள்ளுவதற்காக என்ன அழுக்கடைஞ்ச என்னுடைய மனச நல்ல பெரிய உபரிகையாக அரண்மனையா வெள்ளையடித்த அழகான அரண்மனையாக ஆக்கி அதுல ரங்கநாதன் தங்கும்படியாக பண்ணினாய் என்று பேசினார் இப்பொழுது ரங்கநாதன் பாதுகையோட சுவாமி தேசியனுடைய ஹிருதயத்துல எழுந்துள்ளி இருக்கிறான் அதனால என்ன ஆச்சு அப்படின்னா இந்த ரங்கநாதனும் பாதுகையும் சேர்ந்து இவருக்கு சுவாமி தேசியனுக்கு ஞான விகாசத்தை கொடுத்திருக்கிறது அதனால ஒன்னால எனக்கு ஞான விகாசம் கிடைச்சது என்கிறார் இந்த ஸ்லோகத்துல எப்படி சமாதனு பகவதா பிரதிபன்னதாராம் பகவதா தனுகும் எம்பெருமானுடைய திருமையை நீ இருக்க திவ்யமங்கல விக்கிரகம் அது எப்படி இருக்கு ஷியாமா அது நீருண்ட மேகம் போன்றதல்லவா எம்பெருமானுடைய திருமையை நீ அதனால அது கருப்பாக இருக்கு கருப்பா இருந்தா ராத்திரி மாறி இருக்கு அப்படின்னா பிரதிபன்னதாராம் ராத்திரியா இருந்தாக்க ராத்திரியில நட்சத்திரம் இருக்குமே இங்க நட்சத்திரம் இருக்கும் அப்படின்னு கேட்டா பிரதிபன்னதாராம் இங்க முத்தாகாரங்கள்லாம் சாத்தின் இருக்கார் அவரு எம்பெருமான் ஆக கரிய திருமேனியில முத்துக்களான ஹாரத்தை சாத்தின் இருக்கு அப்படின்னால அந்த முத்துக்கள்லாம் நட்சத்திரங்கள் மாறி இருக்கு அதனால இப்ப ரங்கநாதன் எப்படி இருக்கார் ராத்திரி மாறி இருக்கார் அப்படின்னா துவம் சந்திரிகா விமலமௌத்திக தரிசனியா பாதுகை நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டானாக்க ராத்திரியில சந்திரோதயம் ஆனாக்க நிலவு ஒரு மொழியோ அந்த நிலவு மாறி இருக்க எப்படி விமலமௌத்திக தரிசனியா உன்னுடைய சுத்தமான அழுக்கற்ற உயர்ந்த முத்துக்கள் நிறைய பதிக்கப்பட்டிருக்கிறது அல்லவா அதனுடைய ஒளி வீசுறது அதனுடைய ஒளி வீசி நீ எப்படி இருக்க பல பல பலன்னு வள்ள வழியேன்னு காட்சி அளிக்கிறாய் அதனால சந்திரிக்கை போல நீ நிலவு மாறி இருக்காய் ஆக ராத்திரியும் நிலவுமாக ஆச்சு என்னுடைய ஹிருதயத்துல அது இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டார் என்னுடைய மனசு இருக்க என்னுடைய எனக்கு மனசுக்கு ஏற்படியான புத்தி அந்த புத்தியானது புத்தியாகிறது ஒரு ஆம்பல் ஓடைன்னு வச்சுப்போம் ஆம்பல் ஓடைன்னாக்க அல்லிப்பூர்கள் அதான் ஆம்பல்னு சொல்றோம் அது எப்ப மலரும் அப்படின்னா ராத்திரியில தான் மலரும் சந்திரோதயம் ஆகிய நிலவு பட்டாதான் மலரும் இல்லையா ஆக தேசிகனுடைய மனசு புத்தி இருக்கே மனசு இருக்கான புத்தி இருக்கே அந்த ஞானமானது இப்ப நன்னாக விகசிச்சதுங்கிறார் எப்படி அப்படின்னா சானே ததே உபயம் மணிபாதரட்சே போதம் ஷனான் நயதி புத்தி குமுத்வதின்னா என்னுடைய புத்தியாகிற குமுத்வதி ஆம்பலோடை அதுல நிறைய ஆம்பல் பூக்கள் இருக்கு அதெல்லாம் பெருமாளாகிற ராத்திரி பாதுகையாகிற நிலவு இது ரெண்டும் சேர்ந்த உடனே ராத்திரியில ஆம்பல் ஓட மலரும் அல்லவா ஆம்பல்லாம் மலரும் அல்லவா அது போல இங்கே தேசிய சுவாமி தேசிகனுடைய புத்தியாகிற ஆம்பலோட மலர்ந்தது ஆக
புத்தி விகசிக்கிறது. ஆம்பல் எப்படி விகசிக்கிறதோ அது மாதிரி விகசிக்கிறது. அது விகசிக்கிறத என்ன பண்ணார், ஊமையாக ரூபகமாக சொல்லி புத்தியாக ஆம்பலோடைனார். ஆம்பலோட ராத்திரியில நிலவுல தான் விகசிக்கும். இங்கேயும் புத்தியாக ஆம்பலோடை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, எம்பெருமானாகிற ராத்திரியினாலேயும் பாதுகையாகிற நிலவுனாலேயும் நன்றாக விகசிக்கிறது. அதனால எம்பெருமான் விஷயமான விகசிதமான ஞானம், நல்ல ஞான விகாசமானது சுவாமி தேசியன் தனக்கு ஏற்பட்டது உங்கள் அனுகிரகத்தாலே என்று பேசுகிறார் இந்த ஸ்தோத்திர ஸ்லோகத்துல சுவாமி தேசியன். உத்காட பங்கசமனை மணிபாதரட்சே முக்தாம்சுபிர் முரபிதோ நகரஷ்மி பின்னை சுடாபதேஷு நிஹிதா திருதிசேஸ்வராணாம் தீர்த்தோதகை ஸ்நபயசீவ பதார்த்தினஸ்தானு. ஸ்லோகம் 639. உத்காட பங்கசமனை மணிபாதரட்சே முக்தாம்சுபிர்முரபிதோ நகரஷ்மி பின்னை சுடாபதேஷு நிஹிதா திருதசேஸ்வராணாம் தீர்த்தோதகை ஸ்நபயசீவ பதார்த்தினஸ்தானு. போன ஸ்லோகத்துல புத்தி விகாசம் ஏற்படுறது, புத்திக்கு மலர்ச்சி ஏற்படுறதுன்னு சாதித்தார். ஆக நல்ல புத்தி உடையவா என்ன பண்ணுவான், தங்களுக்கு வேண்டிய பலன்களை பெருமாளிடத்துல விரும்பி பெறுவார்கள். அதுல சில பேர் ஐகியமான பலத்தை விரும்புவா, பிரம்மருத்ராதி பட்டங்கள்லாம் கிடைக்கணும், கொஞ்ச நாள் இன்னும் கொஞ்சம் நான் இந்த லோகத்திலேயே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவா. அப்படி ஆசைப்படுறவாளுக்கு அந்த பட்டங்கள் எல்லாம் கொடுக்குறாரு சுவாமி. அதுவே முமுட்சுவா இருந்து நமக்கு மோட்சம்தான் வேணும், இதெல்லாம் அனித்தியமான அந்த பலங்கள்லாம் நமக்கு வேண்டியதில்லை என்று ஆசைப்படுகிறார்களோ அவர்களுக்கு மோட்சத்தை கொடுக்கிறார் பெருமான். ஆக இந்த ஸ்லோகத்துல ஐகிக பலத்தை வேண்டுவர்களுக்கு ஐக பலத்தை கொடுப்பதாக சொல்லி அடுத்த ஸ்லோகத்துல மோட்சத்தை விரும்புகிறவர்களுக்கு மோட்சத்தை கொடுப்பதாக பேசுகிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்துல. முக்தா சுடாபதேஷு நிஹிதா திரதேஸ்வராணாம், நீ பாதா நீ பாதுகா இருக்கிய, நீ எப்பேற்பட்டவ நீ அப்படின்னு கேட்டவனாக்க, நகர் சூடாபதேஷு நிஹிதா திரதேஸ்வராணாம் மணிபாதரட்சே ரத்னங்கள் அமைத்த பாதுகா தேவியே, நீ சூடாபதேஷு நிஹிதா திரதேஸ்வராணாம் இவர்களுடைய தேவர்களுடைய சூடாபதேஷு தலையில வைக்கப்படுகிறாய். அதாவது பிரம்மருத்ராதிகள்லாம் எல்லாரும் வந்து பெருமாளை வந்து சேவிக்கிறான், அப்படி சேவிக்கிச்சு அவளுக்கு சடாரி சாய்க்கிறான். அல்லது அல்லது ரங்கநாதன் ஏகாந்தமா எழுதிட்டு இருக்கிற காலத்துல அவள் வந்து திருவடியில விழுந்து அந்த பாதுகையை தானே தலையில தாங்கிக்கிறான். ஆக அவர்களுடைய தலையில எல்லோரும் பாதுகையை தாங்குகிறார்கள். அப்படி பாதுகையை தாங்குகிறவர்களுக்கெல்லாம் நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டவனாக்க, அவ என்ன விரும்புறாளோ அதெல்லாம் கொடுக்குற. அவ எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டாக்க, பதார்த்தினஸ்தானு. அவள் பதார்த்தினகம், பதம்னா பதவி, எந்த பதவி அவர்கள் விரும்புகிறார்களோ அந்த பதவியை கொடுக்குற. ஆக ருத்ரன் வந்து பிரம்ம பதவியை கேட்கலாம், வருணன் பிரம்மபதியை கேட்கலாம், அல்லது ருத்ரபதியை கேட்கலாம். அப்படி யார் யார் என்னென்ன பதவியை விரும்புகிறார்களோ அந்த பதவியை கொடுக்குற. அந்த பதவியை கொடுக்கறது மாத்திரம் இல்லாமல் அது அப்பவே உறுதி பண்ணி வைக்கிற. எப்படியானால் ராமன் விபீஷணனுக்கு இக்கரையிலேயே லங்கா ராஜ்ய பட்டாபிஷேகத்தை பண்ணி வச்சாரோ அது போல இவாளுக்கு நீ என்ன பண்ணி விடுற அப்படின்னு கேட்டவனாக்க, தீர்த்தோதகை ஸ்நபயசி பதார்த்தினஸ்தானு. அவளுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி விடுற, நல்ல தீர்த்தத்தை வச்சுக்கிட்டு எல்லாம் தீர்த்தசாலை அவளுக்கு அபிஷேகம் பண்ணி அவனுக்கு பிரம்மபட்டம் கேட்டான்னா பிரம்மபட்டத்துல பதிவு பண்ணி வச்சுடுறேன். அப்புறம் பிரம்மபட்டம் காலியான சமயத்தில் அவளுக்கு அந்த பதிவு வந்துடும். ஆக முன்னாடியே பட்டாபிஷேகத்தை நீ பண்ணி வைக்கிற, அவளுக்கெல்லாம் எதை கேட்கறாளோ அதெல்லாம் பண்ணி கொடுக்குறேன் நீ அப்படின்னு. எப்படி பட்டாபிஷேகம் பண்ணதுக்கு தீர்த்தம் எது இங்க அப்படின்னு கேட்டவனா, அது சாதிச்சார் முக்தாம்சுபிஹி முரபிதோ நகர அஸ்மி பின்னை. முக்தாம்சுபிஹி, உன்னுடைய முத்துக்கள் இருக்கேன், முத்துக்களுடைய ஒளிகளாகிறவே தீர்த்தம் அப்படின்னார். முத்துக்களுடைய ஒளிகளாகிற தீர்த்தம் பிரம்மப்பட்ட வரையும் எல்லாத்தையும் கொடுக்குமோ அப்படின்னு கேட்டா, அதுக்கு சக்தி ஜாஸ்தி. எப்படி சக்தி ஜாஸ்தி அப்படின்னு கேட்டாக்க, நகர அஸ்மி பின்னை,
எம்பெருமானுடைய திருவடி, திருவடியில திரு மெரல்கள்ல இருக்க முடியாத நகங்கள், அந்த நகங்கள் இருக்கேன், அதிலிருந்து சந்திரன் மாதிரி இருக்க அந்த நகங்கள்லாம் அதனுடைய ஒளி வீசுறது. அந்த ஒளி இந்த முத்துவினுடைய ஒளியோட கூட சேர்றது. ஆக முத்துவினுடைய ஒளிக்கு அந்த திருவடியினுடைய ஒளி சேர்ந்த உடனே அதுக்கு ஒரு பெரிய ஆற்றல் உண்டாகிறது, சக்தி உண்டாகிறது. அது உண்டாகிறதுனால என்ன பண்றது அப்படின்னு கேட்டாக்க, அந்த சக்தியினால அவளுக்கு முன்னாடியே அந்த அவ கேட்கிற பாதையில் பட்டாவளி ஏணி பண்ணி வைக்கிறாய் அப்படின்னு சொன்னான். அது சரி, இவ பிராகிருத லோகத்தில் இருக்கிறவளுக்கு முன் ஜென்மத்தில் பண்ண பாபங்கள் இதெல்லாம் இருக்குமே, அந்த பாபங்களா இருக்க தடையா இருக்காதோ அப்படின்னு கேட்டாக்க, உத்காட பங்க சமனை மணிபாதரட்சே, உத்காட பங்க சமனை. அவ மேல இது என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, அந்த ஒளியாகிற முத்துக்கொள்ளின ஒளியாகிற தீர்த்தம் இருக்கேன், இது என்ன பண்றது, அவளுடைய அழுக்கெல்லாம் போக்குறது. தெரிஞ்சா மேல எவ்வளவு சேரு இருந்தாலும் போக்குறது. சேருன்னா என்ன அர்த்தம் இங்க அப்படின்னா, அவ செய்யக்கூடிய பாவங்கள் தப்பு தவறுகள், அவளுடைய தவறுகளாகிற பாவங்கள்லாம் இருக்க அதைகளெல்லாம் போக்கிவிடுறது. இது உத்காட பங்க சமனை, மேலே படிஞ்சிருக்க முடியாத அவள் ஆத்மாவிலே படிஞ்சிருக்க முடியாத பங்கம் அழுக்காகிற பாபங்கள் இருக்கேன், அவையெல்லாம் போக்கக்கூடியவைகள் இந்த தீர்த்தங்கள். ஆக அவர்கள் படிக்க அவர்கள் மேல இருக்க முடியாத பாவங்களை போக்கக்கூடிய திறமையுடையதும், அதே சமயத்துல எம்பெருமானுடைய திருவடி நகங்களினுடைய ஒளிகளோடு கூடியதுமான இந்த முக்தாம்சு இருக்க, அதாவது முத்துக்களுடைய ஒளிகள், அது என்ன பண்றது அப்படின்னு கேட்டவனாக்க, அந்த திருதேஸ்வரால் வராளே பிரம்மருத்ராதிகள் அவளுக்கெல்லாம் என்னென்ன பட்டம் வேணும் கேட்கிறாளோ, சில பேர் அடுத்த ஜென்மத்திலையும் அதே பட்டம் வேணும் மறுபடியும் அப்படின்னு கேட்பான், அது மாதிரி என்னென்ன பட்டம் வேணும் கேட்கிறாளோ அந்த பட்டத்தை அப்பவே நீ அபிஷேகம் பண்ணி வச்சு அவளுக்கு உறுதி பண்ணி கொடுக்கிறாய், இப்ப ஏற்பட்ட கருணை உடையவள் நீ என்று பேசுகிறார் இந்த ஸ்லோகத்துல சுவாமி. வெங்கடேஷ பாத நகச்சந்திர சுதானுலேபம் சம்பிராப்திய சித்த குளிகா இவ தவகீனாம் சம்சார சஞ்சுர ஜுஷாம் மணிபாதரட்சே சஞ்சீவனாய ஜகதாம் பிரபவந்தி முக்தாஹ. ஸ்லோகம் 640. வெங்கடேஷ பாத நகச்சந்திர சுதானுலேபம் சம்பிராப்திய சித்த குளிகா இவ தவகீனாம் சம்சார சஞ்சுர ஜுஷாம் மணிபாதரட்சே சஞ்சீவனாய ஜகதாம் பிரபவந்தி முக்தாஹ. பாதுகா தேவியே, தாவகீனாக முக்தாக, உன்னிடத்தில் இழைக்கப்பட்ட முத்துக்கள் இருக்க, அந்த முத்துக்கள் தன்னை வந்து சேவிக்கிற வாழ்க்கெல்லாம் எல்லாத்தையும் கொடுக்கறது. முதல்ல தேவர்கள் வந்து சேவிச்சா, இப்போ மனுஷாலெல்லாம் வந்து சேவிக்கிறா தேவர்களுக்கு பிறகு, இந்த மனுஷால் சேவிக்கிச்சு அவள்லாம் நல்ல பரனை விரும்புகிறார்கள், அவர்கள் வைராக்கியத்தினால மோட்சாந்த ஐஸ்வர்யம் ஒன்று ஆசைப்படுகிறார்கள். அப்படி வந்து சேவிக்கிற வாளுக்கு நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டாக்க, சம்சார சஞ்சர ஜுஷாம் மணிபாதரட்சே சஞ்சீவனாய ஜகதாம் பிரபவந்தி முக்தாக. அவெல்லாம் சம்சார தாபத்துல தாங்க முடியாமல் ஆத்தியாத்மிகம் ஆதிபௌதிகம் என்று சொல்லக்கூடியதான அந்த தாபத்திலே எங்களாலே கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு இருக்கா, இவளுக்கு இதுலேருந்து விடுதலை கிடைச்சு மோட்சம் கிடைச்சா தேவையில்ல அப்படின்னு அவள் ஆசைப்படுறான். அவளுக்கெல்லாம் சஞ்சீவனாய, அவளுக்கு உயிர்ப்பிக்க மருந்து, அவளுக்கு உஜீவிக்கக்கூடியதான மருந்தாக நீ இருக்க, அப்படி இருந்து அவளுக்கு மோட்சத்தையே நீ கொடுக்குற அப்படின்னு சொன்னான். சரி, உன்னுடைய நீ எப்படி கொடுக்குற அப்படின்னு கேட்டவனாக்க, உன்னுடைய மணியினுடைய ரஷ்மி இருக்கேன் அதனால கொடுக்குற அப்படின்னார். இந்த முத்துக்களுக்கு அவ்வளவு மகிமை இருக்குன்னார். முத்துக்களுக்கு ஏது அவ்வளவு மகிமை அப்படின்னு கேட்டவனாக்க, வெங்கடேஷ பாத நகச்சந்திர சுதானுலேபம் சம்பிராப்ய, அது எப்படி இருக்கு முத்து அப்படின்னு கேட்டா, முத்து எங்க இருக்கு, பாதுகையில இருக்கு. பாதுகை எங்க இருக்கு, எம்பெருமானுடைய திருவடியின் கீழே இருக்கு. எம்பெருமான் திருவடியில அந்த நகங்கள் சந்திரங்கள் இருக்கோ இல்லையோ, அந்த நகத்திலேருந்து அமுழுதம்
அழகா பெருகிறது. அந்த திருவடியிலேந்து நகத்திலேந்து பெருகக்கூடியதான அமுதமானது கீழே பாதையில் இருக்க முடியாத முத்துக்கள் மேல பரவுறது. அதனால முத்துக்கள் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா சுதானுலேபம், அமுதத்தினாலே பூசப்பட்டதாக ஆயிடுறது. அதனால அமுதத்தாலே பூசப்பட்ட முத்துக்களுக்கு மோட்சாந்தமான ஈஸ்வரங்கள் கொடுக்குவதில் என்ன தப்புக்கு தவறு என்ன இருக்கு? அந்த சக்தி இருக்கத்தானே இருக்கும். அதனால அப்பே ஏற்பட்ட மருந்து என்ன அப்படி கூட மருந்து கொடுக்க முடியுமா அது அப்படின்னு கேட்டவானாக்க அதுக்கு ஒரு உதாரணம் கொடுத்தா, சம்பிராப்திய சித்த குளிகா இவ தவச்சீனா. சித்த குளிகான்றோம், அதாவது நம்ம வைத்தியத்தில் ஆயுர்வேத வைத்தியம் மற்றும் யுனானி வைத்தியம் எல்லாம் சொல்றோமோ இல்லையோ அதே மாதிரி சித்தர் வைத்தியம்னு உண்டு நமக்கு. அந்த சித்தர் வைத்தியத்தில் சித்தர்கள் என்ன பண்றோம், அவெல்லாம் காட்டில் தபஸ் பண்ணி பல விஷயங்களை தெரிஞ்சுட்டு இருக்கா. அவர்கள் கொடுக்குற மருந்து எப்படி இருக்கும், அவர்கள் கொடுக்குற மாத்திரை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னாக்க எல்லா விதமான தாபத்தையும் உடனே போக்கும். நீடிச்சு சாப்பிட்டு கஷ்டப்பட்டு நிற்க வேண்டியதில்லை, சாப்பிட்ட உடனே எல்லா விதமான சௌகரியத்தையும் கொடுத்துடும் அந்த சித்தர்களுடைய மாத்திரை. இந்த சித்தர்களுடைய மாத்திரை எப்படி ஆனால் உடனே பலத்தை கொடுக்கிறவோ அது போல எம்பெருமானுடைய திருடி நகத்திலும் வருகின்ற அந்த முக்தி அமிர்தத்தினாலே பூசப்பட்ட உன்னுடைய முத்துக்கள் இருக்கேன், அது என்ன பண்றது, யாராவது வந்து சேவிக்கிறாளோ அவளுக்கெல்லாம் இந்த சம்சாரமாகற ஜுரம் போகும்படியாக மருந்தாக இருக்குது. அதனால சம்சாரம் போயிடுச்சுனாக்க அவளுக்கு மோட்சம் கிடைக்கிறது. ஆக சாதாரண மனிதர்களுக்கும் மோட்சாந்தமான ஐஸ்வர்யத்தை உன்னுடைய முத்துக்கள் கொடுக்கிறது என்று பாதுகாதேவியே உன்னுடைய சிறப்பு எத்தகையது என்று பேசுகிறார் இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன். பாவோத்தரைஹி அதிகதா பரத பிரதானைஹி பிரத்யுக்த மௌத்திக விஷேண விஜீர்ண புஷ்பா ரங்கேஸ்வரஸ்ய நயதம் தொயிலாஸ்ய பாதா ரங்கஸ்தலீவ லலிதா மணிபாதுகேத்வம். ஸ்லோகம் 641. பாவோத்தரைரதிகதா பரத பிரதானைஹி பிரத்யுக்த மௌத்திக விஷேண விஜீர்ண புஷ்பா ரங்கேஸ்வரஸ்ய நியதம் தொயிலாஸ்ய பாதா ரங்கஸ்தலீவ லலிதா மணிபாதுகேத்வம். முன்பு முத்துக்களை புஷ்பமாக வர்ணித்தார், இப்பவும் அதே மாதிரி புஷ்பமாக வர்ணிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். அதோட ரங்கநாதன் எப்பேற்பட்டவன், ரங்கம் ரங்கம்னா நாடக மேடைக்கு பேர். ரங்கநாதன் நாடக மேடையில் ரங்கத்தில் இருக்கான், திருவரங்கத்தில் இருக்கான். ஆக நாடக மேடையில் யார் இருப்பா அப்படின்னு கேட்டாக்க நாட்டிய ரசிகால் தான் இருப்பா. நடனம் ஆடுறதுக்கு யாருக்கு ஆசை இருக்கோ அவள்லாம் ரங்கத்தில் மேடையில் இருப்பான். ஆக ரங்கநாதனும் ஒரு மேடையில் இருந்துட்டு நாட்டியம் ஆடுறானோன்னு சொல்லும்படியாக இருக்குது அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னு கேட்டால் நடை அழகு ஸ்ரீரங்கத்தில், அதனால் ரங்கநாதன் மிக அழகாக எழுந்துள்ள பண்ணுகிறார்கள் உல்லாசமாக. அந்த உல்லாசமாக நடையோட போட்டு வேலை கொண்டுகின்ற காலத்தில் ரங்கநாதன் நாட்டியம் ஆடுறது மாதிரி இருக்குது. ரங்கநாதன் நாட்டியம் ஆடினாக்க நாட்டியம் ஆடுறதுக்கு ஸ்டேஜ் வேணுமே, அதான் நாடக மேடை வேணுமே அப்படின்னு பார்த்தா பாதுகாதேவி, நீயே ஒரு நாடக மேடையாக இருக்க ரங்கநாதனுக்கு நீ அப்படின்னு பேசுகிறார். நாடக மேடைன்னா எப்படி இருக்கும் அது அப்படின்னு கேட்டால் பாவோத்தரைஹி அதிகதா பரத பிரதானைஹி. பரத முனிவர் பரத முனிவருடைய பரத சாஸ்திரத்தை நாட்டிய சாஸ்திரத்தை கற்றவர்கள் இவர்களெல்லாம் என்ன நாட்டிய ரசம் அபிநய ரசம் நன்று தெரிந்தவர்கள் அவர்கள். ஆக அபிநயம் படிப்பதிலே மிக கெட்டிக்காரர்கள். அவர்களோடு கூடியிருக்கும் எப்போதும் நாடக மேடைன்னாக்க இல்லையா, நாடக மேடையில் அபிநயம் பண்ண தகுந்தவாள் கெட்டிக்காரெல்லாம் கூடியிருப்பாள். இன்னும் நாடக மேடை எப்படி இருக்கும், விஜய் என்ன புஷ்பா நிறையா புஷ்பங்களே பலவிதமான அழகான புஷ்பங்களெல்லாம் அந்த நாட்டிய மேடையில் விரிச்சிருப்பான். அதுபோல் நீ பாதுகாதேவி, நீயும் ஒரு நாட்டிய மேடையாக இருக்க ரங்கநாதனுக்கு அதே சிரேஷையாக சாதிக்கிறார். எப்படி அந்த நாட்டிய மேடை பரத முனிவர் அவருடைய சிஷ்யர்களாலே சேர்ந்திருக்குன்னு சொன்னார். இங்கே பாவோத்தரை அதிகதா பரத பிரதானை, பரதன் தலையில் சுமந்துன்னு வந்தான் பாதுகாதேவியை, கூடவே சத்ருகன் இருந்தான், இன்னும் மற்றும் பக்தரெல்லாம் இருந்தார். பாவோத்தரைஹி ராமனிடத்தில் மிகுந்த பக்தி உடையவர்களான பரதன் சத்ருகன் சத்ருகன் போன்ற மற்றவர்களோடு கூடியிருக்கிறாய் பாதுகாதேவி நீ.
இன்னும் நாட்டிய மேடையில் புஷ்பம் விரைச்சிருக்குமேன்னார். இங்கேயும் புஷ்பம் விரைச்சிருக்கு. எப்படின்னா பிரத்யுக்த மௌச்சிக மிஷேன இன்னைக்கு என்ன புஷ்பம், முத்துக்கள் இருக்கோ இல்லையோ, முத்துக்கள் எப்படி இருக்கு, நல்ல மல்லிகைப்பு மாதிரி இருக்காது. அதனால எப்படி இருக்கு, பாதுகை மேலே மல்லிகை புஷ்பங்களை நிறைய வாரி இறைச்சிருக்கோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு இங்கே. அதனால் முத்துக்களால் புஷ்பம் இறைக்கப்பட்டதாக நீ இருக்கிறாய். அப்போ ஏற்பட்ட நீ வெங்கடேஸ்வரஸ்ய நியதம் தொயிலாஸ்ய பாஜா நாடகம் ஆடணும்னு ஆசைப்படுகின்ற ரங்கநாதனுக்கு நீ எப்படி இருக்க, ரங்கஸ்தலீவ நாட்டிய மேடை போல் இருக்க. எப்பேற்ற நாட்டிய மேடை, லலிதா அழகான நாட்டிய மேடை, நல்லா அலங்காரம் எல்லாம் புஷ்பங்கள்லாம் சேர்த்து நல்லதில்ல, அழகான முத்துக்களெல்லாம் பக்கத்தில் எல்லாம் சேர்த்து அழகாக இருக்கே நீ. அதனால் அழகான நாட்டிய மேடையாக நீ மணிபாதுகே நீ எனக்கு காட்சி அளிக்கிறாய் என்று நாட்டியம் ஆடும் ரங்கநாதனுக்கு பாதுகாதேவியானது நாட்டிய மேடை மாறி இருக்கிறாள் என்று இந்த ஸ்லோகத்திலே சுவாமி தேசியன் அனுபவிக்கிறபடி. மன்யே முகுந்த சரணாவனி மௌழி தேசே விநியஸ்ய தேவி பவதீம் வெனரஸ்ய சம்போ ஆபாதயந்தியதிகிருதாஹ பிரதிபன்னதாரம் சுடாதுஷார கிரணம் தவமௌத்தி கௌகைஹி. ஸ்லோகம் 642. மன்யே முகுந்த சரணாவனி மௌழி தேசே விநியஸ்ய தேவி பவதீம் வெனரஸ்ய சம்போ ஆபாதயந்தியதிகிருதாஹ பிரதிபன்னதாரம் சுடாதுஷார கிரணம் தவமௌத்தி கௌகைஹி. என்ன பாதுகைய மேடையாக நாட்டிய மேடையாகவும் ரங்கநாதனை அதில் நாட்டியமாடுவராக வர்ணித்தான். இப்பொழுது எப்பொழுதுமே நாட்டியமாடின்றிருக்கான அந்த சிவனை பற்றி இங்கே வர்ணிக்கிறார். சிவன் தலையில் இருக்கும்படியான சந்திரன் இருக்க அது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா அதை சுற்றி நட்சத்திரங்கள் அடையாது. ஆகாசத்தில் இருக்க சந்திரனை பார்க்குறோம் நம்ம, அங்கே சந்திரனோடு கூட சுற்றி நிறைய நட்சத்திரங்கள் இருக்குது. ஆனால் இந்த சிவனுடைய தலையில் இருக்கப்படியான சந்திரனுக்கு சுற்றி நட்சத்திரங்கள் கிடையாது. அதனால் இந்த பாதுக்கு என்ன பண்ணிட்டுன்னு கேட்டாக்க அந்த சிவன் தலையில் இருக்கும்படியான சந்திரனுக்கும் நட்சத்திரங்களை சுற்றி இருக்கும்படியாக பண்ணிடலாம்னு தீர்மானம் பண்ணிடுத்தோம். சிவன் வந்து சேவிக்கிறான். அதிகிருதாக பௌதியும் வினதஸ்ய சம்போ வந்து சிவன் வந்து சேவிக்கிறான். வந்து சேவித்த உடனே பெருமானுடைய ஆராதனை கைங்கிறதுலேயே ஈடுபட்டவளாக இருக்கும்படியான அர்ச்சகால் இருக்காளே அவன் சிவனுக்கு பாதுகையை வச்சு சாத்துறான். ஆக ஷடாரி சாதிக்கிறான். ஷடாரி சாதித்த உடனே அதில் என்ன இருக்கு, ஆபாதயன் ததிகிருதாக பிரதிபன்னதாரம் சுடாதுஷார கரணம் தவமௌத்திக உயி. சந்திரனுடைய சிவனுடைய தலையில் இருக்கும்படியான சந்திரன் இருக்கானே சூடாதுஷார கரணம், சூடானா சிவனுடைய தலை, அதில் இருக்க முடியாத துஷாரகரணம் பனிமயமான ஒளியை உடைய ஜில்லுன்னு ஒளியை உடையதான அந்த சந்திரன். அவன் என்ன பண்ணுறது, இப்போது பக்கத்தில் சந்திரனுக்கு நட்சத்திரங்கள் இல்லை அல்லவா, அதுக்காக பிரதிபன்னதவாரம் அது நட்சத்திரங்களோடு கூடியதாக பாதுகை பண்ணுறதுன்னார். எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டால் தவமௌக்தி கௌகைஹி, உங்கள்கிட்ட நிறையா முத்துக்கள் அழைக்கப்பட்டிருக்கிறக்கவா, இந்த முத்துக்கள் தலையை வச்சு செய்கிறார் பாதுகையில் சிவன். அப்போது சிவனுடைய தலைக்கும் பாதுகையும் இடிச்சுட்டு சேர்ந்தா போல இருக்கு. அப்படி இருக்கிற காலத்தில் சிவன் தலையில் இருக்க முடியாது சந்திரன் இருக்கேன், அந்த சந்திரனை சுற்றி நட்சத்திரங்கள் இருக்கின்றோ இருக்கின்றனவோ அப்படின்னு சொல்ல முடியாத இருக்கு பாதுகனுடைய முத்திகள் முத்துக்கள். ஆக பாதுகனுடைய முத்துக்களுடைய வரிசையிலார சிவன் சேவிக்கும் பொழுதும் சிவன் தலை இருக்க முடியாத சந்திரனும் நட்சத்திரங்களோடு கூடி இருக்கோன்னு சொல்ல முடியாத இருக்கு என்று இந்த ஸ்லோகத்தில் வர்ணிக்கிறார் சுவாமி தேசிகன். பத்மாபதே விஹரதா பிரியமாச்சரந்தி முக்தாமயோக நிவகை உரதோ விகீர்ணை கந்தானி காஞ்சனபதாவனி பத்மினீனாம் மன்யே வினிச்சிவசி மந்திர தீர்கிகாசு. ஸ்லோகம் 643. பத்மாபதே விஹரதா பிரியமாச்சரந்தி முக்தாமயோக நிவகை புறதோ விகீர்ணை
கந்தானி காஞ்சனபதாவனி பத்மினீனாம் மன்யேவி நிக்ஷிபசி மந்திர தீர்கிகாசு. பெருமாள் புறப்பாடு கண்டருளி இப்படி சந்திரபுஷ்கரணி வழியாக உள்ளே வந்துருகிறார். அந்த சமயத்தில் பத்மாபதேஹி விஹரதஹ பிரியமாசரந்தி எம்பெருமான் உல்லாசமாக நடந்து அப்படி விளையாடிண்டே உள்ள எழுதணும். திருவள்ளம்போர் இருக்கு, அவரும் அப்படி விளையாடுறார். அப்படி விளையாடிக்கிண்டு ராஜநடை போட்டுக்கிண்டு அப்படியே உள்ளே எழுந்துள்ள காலத்தில் முக்தாமயூகை நிலகை புறத்தோ விகீர்ணை பாதுகாயினுடைய சுற்றிலும் இழைக்கப்பட்ட முத்துக்கள் இருக்கேன், அதனுடைய ஒளி நடுக வீசுறது. வீசச்சே சந்திரபுஷ்கரணி வழியாக எழுந்துட்ட காலத்தில் சந்திரபுஷ்கரணிலையும் இந்த ஒளி வீசுறது. இந்த சந்திரபுஷ்கரணியில் ஒளி வீசுறதை பார்த்தா எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் அது ஒரு அழகாக உத்பிரேசிக்கிறார். என்ன, எம்பெருமானுக்கு தாமரை தடாகத்தை பார்த்தா சந்தோஷமாக இருக்கும். தெரிஞ்சுதான் சந்திரபுஷ்கரணியில் இப்போ தாமரை இல்லை, அதில் தாமரையை வளர்க்கணும். தாமரையை வளர்த்து விட்டால் எம்பெருமானுக்கு ஒத்தாசை பண்ணா அப்படி இருக்கும் அப்படின்னு பாதுகாதேவி நினைக்கிறான். அதாவது தாமரை வளர்க்குறதுனா என்ன பண்ணோம், இப்போது தாமரை கிழங்குகளை கொண்டு போட்டு அதுலேருந்து முளைச்சி வந்து தாமரை பூ நிறையா மலரணும். அப்போது இந்த பாதுகாதேவி என்ன பண்ணால் தன்னுடைய மந்திர தீர்க்கிகாசு கோவிலில் இருக்க முடியாத இந்த புஷ்கரணிகளெல்லாம் நீ என்ன பண்ணுற பாதாவணி அப்படின்னு கேட்டால் முக்தாமயூகனி வகை புறதோ விகீர்ணை முன்னாடி வேகமாக போகிறதோ இல்லையோ முத்து முத்துக்களுடைய ஒளிகள்லாம் அது சந்திரபுஷ்கரணி தீர்த்தல போய் விழுறதல்லவா, அப்படி விழும்போது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டமானாக்கேன் என்ன, நல்ல தாமரை கொடிகளில் இருக்க முடியாத கொடிகளுக்கு அடியில் இருக்க முடியாத கிழங்குகள் இருக்கேன், அந்த கிழங்குகளை கொண்டு வந்து அந்த கிழங்குகளை சந்திரபுஷ்கரணியில் வந்து நடுறதோன்னு சொல்ல முடியாத இருக்கு. ஆக பாதுகாதியானவள் முத்துக்களினுடைய ஒளியாகிற கைகளாலே என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்டால் சந்திரபுஷ்கரணியில் தாமரை கிழங்குகளை நடுறாளோ, அப்படி தாமரை கிழங்குகள் நட்டாக்க எம்பெருமானுக்கு சந்தோஷமாக இருக்கும். நிறையா தாமரை பூ பூத்துனா அழகாக சேவிச்சுட்டே எழுவர் சுவாமி, அதனால் தாமரை கிழங்க நடுறதோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு என்று இந்த ஸ்லோகத்தில் முத்துக்கள் புஷ்கரணியிலெல்லாம் தாமரை கிழங்க நடுறது மாதிரி தெரிகிறது என்று சாதிக்கிறார். ஆசாஸ்ய நூனம் அனகாம் மணிபாதரட்சே சந்திரஸ்ய வாரிதி சுதா சகஜஸ்ய விருத்திம் தாத்ரியம் முகுந்த பதயோ அனபாயினீம் துவாம் ஜோத்ஸ்னா சமாஸ்ரயதி மௌக்திக பங்கி ரக்ஷ்யாத். ஸ்லோகம் 644. ஆசாஸ்ய நூனம் அனகாம் மணிபாதரட்சே சந்திரஸ்ய வாரிதி சுதா சகஜஸ்ய புத்திம் சந்திரஸ்ய வாரிதி சுதா சகஜஸ்ய விருத்திம் தாத்ரீம் முகுந்த பதயோ அனபாயினீம் துவாம் ஜோத்ஸ்னா சமாஸ்ரயதி மௌக்திய பங்கி லட்சியாத். கீழ் ஸ்லோகத்தில் சந்திரபுஷ்கரணியை பற்றி பேசினார். உடனே சந்திரனுடைய நினைவு வந்தது, அந்த சந்திரனை பற்றி பேசுகிறார். இந்த ஸ்லோகத்தில் சந்திரன்கிட்ட நிலவு இருக்கு இல்லையா, இந்த நிலவுக்கு ஒரு குறை என்ன, வளர் விரையில் சந்திரன் வளர்ந்து கொண்டே வந்து நிலவு பூர்ணமாக இருக்குது, அப்புறம் தேய் விரையில் கிருஷ்ணபட்சத்தில் நிலவு குறைஞ்சுட்டே வருது குறைஞ்சி போகிறது. ஆக அந்த நிலவுக்கு என்ன ஆசை, இது குறையாமல் எப்பொழுதும் சந்திரன் இடத்துல நிலவு பூர்ணமாகவே இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதுக்காக என்ன பண்ணுறது, யாரை போய் சேவிக்கிறது, எங்கே வேண்டிக்கிறது, என்ன பண்ணால் அந்த கிடைக்கும் அப்படின்னு யோசனை பண்ணிச்சு. யோசனை பண்ண உடனே பாதுகாதேவியை போய் சரண் அடைஞ்சா அவள் காலில் விழுந்தா கண்டிப்பாக பாதுகாதேவி அனுகிரகம் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு நிலவு என்ன பண்ணிட்டு ஜோத்ஸ்னான நிலவு நிலவு வந்து பாதுகாதேவி வந்து அடைஞ்சது. பாதுகாதேவி வந்துட்டுனா பாதுகாதேவிட்ட நிலவு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாக்க பாதுகாதேவிகிட்ட முத்துக்கள் வரிசையாக இருக்கு இல்லையா, மௌக்திக பங்கி லட்சியாதுனர் முத்துக்களுடைய வரிசை இருக்கேன், முத்துக்களுடைய வரிசையே ஆறுன்னு கேட்டால் ஜோ நிலவு தான், நிலவு முத்துக்களுடைய வரிசையாக வந்து சேர்ந்து கொடுத்து. ஆக ஜோத்னா சமாஸ்ரீரிய மௌக்திக பங்கி லட்சியாது முத்துக்கள் வரிசை என்கிற வியாஜத்தில்
நிலவே பாதுகாதேவி வந்து அடைஞ்சது. சரி, பாதுகாதேவி வந்து அடைஞ்சாக்க இப்போ பாதுகாதேவி இவளுக்கு ஒத்தாசை பண்ணுவளோ அப்படின்னு கேட்டால் அதுக்கு சக்தி இருக்கோ பாதுகாதேவிக்கு அப்படின்னு கேட்டால் பாதுகாதேவி எப்பேற்பட்டவள் அப்படின்னா முகுந்த பதையோஹோ தாத்ரியம் முகுந்த பதையோஹோ அனபாயினிம் துவாம். பாதுகாதேவி தாத்ரி, அதாவது எம்பெருமானுடைய திருவடிகளை எப்பொழுதும் காப்பாற்றுறான். தாத்ரினா செவிலி தாயின்னு பேர். அம்மாவுக்கு பிற குழந்தைய பதிலாக யார் குழந்தைய பாதுகாக்கிறாளோ அவளை செவிலி தாய் என்பார்கள். பாதுகாதேவி மகாலட்சுமி திருவடியை பாதுகாக்கிறாள் இல்லையா. ஆக மகாலட்சுமிக்கு பதிலாக மற்ற சமயங்களில் எம்பெருமானுடைய திருவடியை பாதுகாக்கிறது யாரு அப்படின்னா பாதுகாதேவி. ஆக பாதுகாதேவி செவிலி தாய். செவிலி தாயார் அப்படின்னால பாதுகாதேவியை அண்டி நாம் கேட்டோமே ஆகில் பாதுகாதேவி நமக்கு கண்டிப்பாக இதை பண்ணி கொடுப்பா அப்படின்னு நிலவு என்ன பண்ணிட்டு பாதுகாதேவி வந்து அடைஞ்சது. சரி, பாதுகாதேவி பண்ணி கொடுக்கணும்னு சொன்னாக்க வெங்கநாதனுடைய கிருபினால பண்ணணும் தெரிஞ்சுதா. அலட்சியமாக இருந்துட்டா பாதுகாதேவி சரிதான் இதெல்லாம் என்ன வேலை அப்படின்னு இருந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் அவள் அலட்சியமாக இருக்க மாட்டா அப்படின்னு சாதிக்கிறார் சுவாமி. அழகாக சந்திரஸ்ய வாரதி சுதா சகஜஸ்ய விருத்தியம். சந்திரன் ஆறு, நிலவு யார் ஆசிரிச்சிருக்கு, யார்கிட்ட இருக்கு, சந்திரன்கிட்ட இருக்கு. சந்திரன் யாரு அப்படின்னா வாரதி சுதா சகஜஸ்ய. வாரதினா திருப்பார்கடல். திருப்பார்கடல்ல அமிர்தம் கடையிற காலத்துல மகாலட்சுமி உண்டானான், அப்புறம் சந்திரனும் உண்டாச்சு இல்லையா. ஆக மகாலட்சுமியினுடைய உடன்பிறந்தான் சந்திரன் ஆச்சு. அதனால இப்ப ரங்கநாதன் என்ன பண்ணுவார், ரங்கநாதனுக்கு மச்சன் ஆப்பட்டார் சந்திரன் இல்லையா. அதனால சந்திரனுக்கு ஒரு நன்மையை பண்ணணும்னு இங்கே நிலவு வந்து பாதுகாதேவியை வந்து அடைஞ்சிருக்கு. ஆகினால அலட்சியம் பண்ணாமல் என்ன மச்சனுக்கு ஒத்தாசை பண்ணுவார். அவள் சந்திரனுக்கு அச்சம்பேரா போயிட்டார் ரங்கநாதன். அதனால பரஸ்பரம் உறவு இருக்கிறதுனால கண்டிப்பாக நமக்கு இஷ்டம் கிடைக்கும். சந்திரஸ்ய பாரதி சுதா சகஜஸ்ய விருத்தியம் ஆசாஸ்ய நூனம் அனகாம் மணிபாத ரட்சே. அதனால் இந்த சம்பந்தம் இருக்கிறதுனால கண்டிப்பாக ரங்கநாதன் மூலமாக நமக்கு பாதுகாதேவி நமக்கு பண்ணி வைப்பார். எப்படி பண்ணி வைக்கணும், அனகாம் விருத்தியும். விருத்தி இருக்குது ஏற்கனவே நிலவுக்கு, எப்போ வளர் விரையில் விருத்தி இருக்குது, வளர்ச்சி இருக்கு, ஆனால் தேய் விரையில் போயிடுறது. அதுக்காக அனகாம் விருத்தியும் சுத்தமான குறைவு இல்லாத என்ன குறைவுறது மனை வளர்றது குறைவுது அப்படிங்கிற இந்த குறையில்லாத ஒரு வளர்ச்சி தனக்கு வேணும் அப்படிங்க என்பதற்காக பாதுகாதேவியை வந்து அடைஞ்சிருக்கு. இந்த முத்துவங்கிற வியாஜத்தில் நிலவானது. ஆகினால பாதுகாதேவி அடைஞ்சதுனால பாதுகாதேவி ரொம்ப ரங்கநாதனுடைய மச்சரனான சந்திரனுக்காக இந்த காரியத்தை அப்படி கண்டிப்பாக செய்வாள் என்கிற ஒரு நம்பிக்கையோடு நிலவானது என்ன பண்ணியிருக்கு, முத்துவங்கிற வியாஜத்தில் பாதுகாதேவி வந்து அடைஞ்சிருக்கோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு என்று சுவாமி தேசிகன் உத்தரேசிக்கிறார். ஏனாமகேபி பவதீம் வினயாவனம்ரைஹி உத்தம் சயந்தி கிருதினஹா க்ஷணம் உத்தமாங்கைஹி ரிச்சந்தி ரங்கநிருபதேஹே மணிபாதரட்சே தொன்மௌச்சிக ஓக நியதாம் இஹதே விசுத்திம். ஏனாம ஸ்லோகம் 645. ஏனாமகேபி பவதீம் வினயாவனம்ரைஹி உத்தம் சயந்தி கிருதினஹா க்ஷணம் உத்தமாங்கைஹி ரிச்சந்தி ரங்கநிருபதேஹே மணிபாதரட்சே தொன்மௌக்தி கௌக நியதாமிஹ தே விசுத்திம். ரங்கநாதன் உள்ளே இருந்து சஞ்சாரத்துக்காக எப்போ வெளியில் கிளம்புறாரோ அப்போ கிளம்பச்ச பாதுகையே பாதுகா சேவக்கால் கொண்டு சமர்ப்பிக்கிற வழக்கம். அதில் பல பேர் போட்டிடுவாள். ஏன்னு கேட்டால் ரங்கநாதனுடைய பாதியை சமர்ப்பிக்கக்கூடிய பாக்கியம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் ரங்கநாதன் வெளியில் புறப்படுற காலத்தில் உள்ளேருந்து வந்த உடனே வாசலில் வரச்சியே பாதுகையை சமர்ப்பிக்கணும். அந்த பாதியை சமர்ப்பித்து பாதியை எடுத்துன்னு வரணுமோ இல்லையோ, அந்த பாதியை எடுத்துக்கின்ற பாக்கியம் நமக்கு கிடைக்கட்டும் என்று போட்டி போட்டுன்னு பல பேர் வருவாள். அப்படி இந்த பாதுகா சேவைகள் என்ன பண்ணுறான், இப்போ ரங்கநாதன் வெளியில் புறப்படுற காலத்தில் அந்த பாதிகையை தன் தலைமையில் தாங்கி அந்த பாதிகையை அங்கேயிருந்து எடுத்துன்னு வரான். அந்த பாதியை எடுத்துன்னு வரா வராள அவள் எப்பேற்பட்டவான்னு கிட்ட அதில் பல பேர் இருப்பாள்.
சில பேர் நல்ல சுத்தாளா நல்ல அனுஷாபராளா நல்லா இருப்பா, சில பேர் ரொம்ப அசுத்தாளா பாபிகளாகவும் இருப்பா. பாபிகளாக இருக்கிறவா நமக்கு இந்த பாவம் போட்டுமேங்கிற ஆசை, நாம் சுத்தமாக ஆகணுங்கிற ஆசை போல் இருக்கு. ஆகினால ரங்கநாதன் புறப்படுகிறான்ற காலத்தில் பாதுகையை எடுத்து தன் தலைமையில் சிரசிலே தாங்கி அதை கொண்டு சமர்ப்பிக்கிறதுக்காக வரான். ஏனாமகேபி பவதீம் வினயாவரம் முறைஹி உத்தம் சயந்தி கிருத்தினா க்ஷணமுத்தம அங்கைஹி. கிருத்தினான்னா குசலால், அதாவது பாக்கியசாலிகள், பாக்கியசாலிகளாக இருக்க முடியாத கெட்டிக்காரர்களாக இருக்கவா என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்டவனாக்க, உத்தமாங்கைஹி உத்தமம் செய்யந்தி, தன்னுடைய உத்தமாங்கமான சிரசு இருக்கேன் அதனால உன்னை தலையில் தாங்குறான். எப்போ அவள் யார் எப்பேர் பண்ணுறா அப்படின்னா, ஏனாமகே பிபவதா பவதி, அவள் யாராவனா இருக்கட்டும், சுத்தமாக இருக்கட்டும் அசுத்தமாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் போட்டி போட்டுன்னு வந்து பாதுகையை தான் எடுத்துன்னு தலையில் தாங்கி பெருமாள் கொண்டு சமர்ப்பிக்கணும் அப்படின்னு வரா. அப்படி வர காலத்தில் வினயாவனம்ரைஹி தலையை குனிஞ்சுக்கிண்டு வணக்கத்தோடு வந்து பாதுகையை எடுத்து சிரசில் தாங்கி பெருமாளுக்கு சமர்ப்பிக்க வரான். எதுக்காக சமர்ப்பிக்க வரா அப்படின்னு கேட்டோம்னாக்க, கிரமான் ரூபதேகே ரங்கன் ரூபதேகே மணிபாதரட்சே தொன்ம உத்திக ஊகனியதா மிக தேவி சித்தியம். உன்னுடைய பாதுகை எப்படி இருக்கு எப்போதும் அப்படின்னு கேட்டோம்னா, பாதுகையில் எப்பொழுதும் முத்துக்கள் நிறையா இருக்கு, ஆக வரிசையாக நிறையா முத்துக்கள் இருக்கு. அதில் எப்பொழுதுமே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், எப்பொழுதும் பாதுகையானது முத்துக்கள்னால பல பல பலன் இருக்கு. ஆக முத்துல என்ன இருக்கு, விசுத்தி சுத்தி இருக்கு, தூய்மை இருக்கு. தெரிஞ்சதா, அந்த தூய்மையை நாமும் பெறலாமே பாதுகையை தலையில் தாங்கினா என்று பாதுகையை தலையில் தாங்குகிறார்கள். ஆக இவர்களுக்கு சுத்தி என்ன அப்படின்னு கேட்டோம்னா, தூய்மையாக இருப்பதும் சுத்தியும் சொல்லலாம். அதே சமயத்தில் தங்களுடைய பாபங்கள்லாம் போனால் சுத்தமாகிறது ஆத்மா இல்லையா. அதனால் பல பேர்கள் உன்னுடைய பாதுகைக்கு எப்போதும் இருக்கும்படியான முத்துகளால் ஏற்படக்கூடிய ஒரு விசுத்தி இருக்கேன், அந்த சுத்தியை தான் பெற வேண்டும், நாமும் பாவமற்றவர்களாக தூயர்களாக இருக்க வேண்டும் என்ற ஆசையினால யார் வேணாலும் வந்து பெருமாளுடைய பாதகையை தலையை சூடி அதை கொண்டு பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறதுக்காக போட்டி போட்டு வருகிறார்கள். அவர்கள் அந்த பாவங்களெல்லாம் போய் நல்ல சுத்தியை பாதகையினுடைய முத்துக்கள் போன்று தூய்மையை அடைகின்றார்கள் என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி சாதிக்கிறபடி